மழையால் வரத்து குறைந்ததால் தாறுமாறாக அதிகரிக்கும் தக்காளி விலை. ஒரு கிலோ 120 ரூபாய் வரை விற்பனை. விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு முழுவதும் பசுமை பண்ணை கடைகளில் குறைந்த விலையில் விற்க நடவடிக்கை. அதிக பரப்பளவில் சாகுபடி, அபரிமிதமான விளைச்சலால் விலை போகாமல் டன் கணக்கில் தேங்கி கிடக்கும் சின்ன வெங்காயம். வெறும் 2 ரூபாய்க்கு வியாபாரிகள் பேரம், ஏக்கருக்கு 75,000 ரூபாய் நஷ்டம் என்று விவசாயிகள் வேதனை. ரேஷன் கடைகளில் பேக்கிங் செய்து அரிசி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும். தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 45,000 கனஅடியாக அதிகரித்ததால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்திருப்பதால் அணை விரைவில் நிரம்பும் என்று எதிர்பார்ப்பு. நீர்த்திறப்பு பகுதியான பன்னவாடி பரிசல் துறையில் ஒலிபெருக்கி மூலமாக மக்களுக்கு எச்சரிக்கை. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோரம் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுமாறு. உதகையில் 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மலர் கண்காட்சி களை கட்டியது. கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மலர் கண்காட்சியில் 5.5 லட்சம் செடிகளில் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்கள். பழங்குடிகளில் பாரம்பரிய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளையும் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். மொழி அடிப்படையில் சர்ச்சைகளை கிளப்ப முயற்சிகள் நடப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு மாநிலத்தின் மொழியும் இந்தியாவின் அடையாளம்தான் என்று பாரதிய ஜனதா விழாவில் பேச்சு. பங்குச்சந்தையில் பட்டியலிட்டது முதலே எல்ஐசி நிறுவன பங்குகள் தொடர்ந்து சரிவு. 4 நாட்களில் நிறுவனத்தின் மதிப்பு 77,600 கோடி ரூபாய் குறைந்திருப்பதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. சென்னையில் ICF தொழிற்சாலையில் தயாராகும் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளின் மாதிரிகளை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு. ரயில்வே ஒருபொழுதும் தனியார் மயமாக்கப்படாது என்றும் திட்டவட்டம். தொடர்ந்து 2வது நிதியாண்டாக ரிசர்வ் வங்கியின் உபரி நிதியை வாங்கும் ஒன்றிய அரசு. 30,307 கோடி ரூபாயை வழங்க ரிசர்வ் வங்கி வாரிய குழு கூட்டத்தில் முடிவு. பொருளாதார நெருக்கடிகளால் கடன் தவணைகளை செலுத்த முடியாத நிலைக்கு இலங்கை திவால். இலங்கை கூடுதலாக கோரியிருக்கும் 400 கோடி டாலர் புதிய கடன்கள் கிடைப்பதில் சிக்கல். ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பு பணிகளுக்காக திறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற வேதாந்தா நிறுவன கோரிக்கை நிராகரிப்பு. இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் நாளை குரூப் 2 தேர்வு. 5,529 காலிப்பணியிடங்களுக்கு 11.78 லட்சம் பேர் போட்டி. தேர்வு மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார். நெல்லை கல்குவாரி விபத்தில் சிக்கிய 6வது நபரை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழு போராட்டம். சரிந்து கிடக்கும் ராட்சத பாறைகளை வெடி வைத்து தகர்த்து அவரை மீட்க தீவிர முயற்சி. நெல்லை கல்குவாரி விபத்து தொடர்பாக தேடப்பட்டு வந்த குவாரி உரிமையாளரும் அவருடைய மகனும் கைது. மங்களூருவில் பதுங்கியிருப்பதை அறிந்த தனிப்படை அதிரடி நடவடிக்கை.
சிதம்பரம் அருகே என்எல்சி நிர்வாகம் நில அளவீடு செய்யும் பணிக்கு மக்கள் எதிர்ப்பு. அதிகாரிகளை ஊருக்குள் விடாமல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை தள்ளுபடி செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு. விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என திட்டவட்டம். ஞானவாபி மசூதி வழக்கை வாரணாசி மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு. மசூதியில் இஸ்லாமியர்கள் தொடர்ந்து தொழுகை நடத்தலாம் எனவும் அனுமதி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடக்கலை தென்கலை ஆகிய இரு பிரிவினரும் பாட அனுமதி கிடையாது. உதவி ஆணையர் மற்றும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுகளை நிறுத்தி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய நிபந்தனை விதித்தது டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். 72 மணி நேரத்திற்கு முன்னதாக எழுத்துப்பூர்வ நோட்டீஸ் அளிக்க உத்தரவு. ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத்துக்கு சொந்தமான 17 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. ரயில்வேயில் வேலை வாங்கித் தருவதாக கூறி லஞ்சம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக புதிய வழக்கு. மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பயணிகள் விமான சேவையை தொடங்குகிறது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம். விமான போக்குவரத்து ஆணையரகத்தின் அனுமதியை தொடர்ந்து ஜூலை மாதத்தில் விமான சேவை தொடங்க வாய்ப்பு. நான்கு ஆண்டு காலம் நீடித்த வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனையை அனுபவிக்க நீதிமன்றத்தில் சரணடைந்தார் நவ்ஜோத் சிங் சித்து. பாட்டியாலா மத்திய சிறையில் சிறை வைக்கப்படுவார் என்று தகவல். பெகாசஸ் உளவு வழக்கில் முழு அறிக்கையை தாக்கல் செய்ய விசாரணை குழுவிற்கு அவகாசம் நீட்டிப்பு. ஜூன் 20 முழு அறிக்கையை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. அஸ்ஸாமில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏவை உப்பு மூட்டையாக தூக்கி சென்ற மீட்பு படை வீரர். முழங்கால் அளவுக்கு கூட ஆழமில்லாத இடத்தில் நடந்து செல்ல முடியாதா என்று சமூக வலைதளங்களில் விமர்சனம். லட்சத்தீவுகள் அருகே அரபிக்கடலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 படகுகளில் 1,500 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் போதைப் பொருட்கள் பறிமுதல். கேரள வருவாய் புலனாய்வுத்துறையும் கடலோர காவல்படையும் 3 மாதங்களாக கண்காணித்து நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.